Hi, hello friends. Now we are SKA பேசுறேன். இந்த வீடியோவில் மத்திய கிழக்கு பகுதியில் நடக்கும் முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போறோம், பேச போறோம். இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதனால கொஞ்சம் கவனமாக கேளுங்க. முதல்ல இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க பாருங்க. நெத்தன்யாகு சொல்றாரு, அமெரிக்கா நமக்கு தேவையான ஆயுதங்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்றாரு. இதனால இஸ்ரேல் லெபனலில் இருக்கக்கூடிய ஹெஸ்பல்லா இந்த இரண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய மோதல் மத்திய கிழக்கு பகுதி முழுவதுமாக தீவிரமாக போகுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, தற்போது இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பல்லாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து மேற்கத்திய நாடுகள் இதனால ரொம்பவுமே டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரிய அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, கட்சி தலைவர்களும் சரி, அவங்க சொல்றாங்க, ஹெஸ்பல்லாவை எல்லையில் இருந்து தள்ளிவிடும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த போரை நிறுத்த முடியும், இந்த சிக்கலை நிறுத்த முடியும். ஏறக்குறைய 8 மாதங்களாக வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரங்களும் ஒவ்வொரு இராணுவ கட்டமைப்புகள் இஸ்ரேல் நாட்டின் முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. செய்யறது யாரு? லெபனனில் இருக்கக்கூடிய ஹெஸ்பல்லா. நீங்க பாருங்க, இஸ்ரேல் வந்து காசாவை நோக்கி காசாவுக்கு உள்ள போய்கிட்டு இருக்க நேரத்துல இஸ்ரேலுடைய படை வந்து காசாவுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. ஆனா பின்னாடி நார்த்ல இருந்து லெபனன்ல இருக்கக்கூடிய ஹெஸ்பல்லா தொடர்ந்து தாக்கிக்கிட்டே தான் இருக்கிறான். நெத்தன்யாகு சொல்றாரு, அமெரிக்கா இஸ் வித் ஹோல்டிங் டெலிவரிஸ் ஆஃப் வெப்பன்ஸ். அவர் ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆனா அவர் சொல்ல சொல்ல அமெரிக்காவில் உள்ள பெரிய பெரிய செனேட்டர்ஸ் தலைவர்கள் இராணுவ தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டிய வெப்பன் எதையுமே வித்ஹோல்டு பண்ணல, கொஞ்சம் ஸ்லோவா டெலிவர் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹெஸ்பல்லா காரியங்களை நீங்க பாருங்க, ஒரு சில லெபனான்ல இருக்கக்கூடிய உளவாளிகள் இன்டெலிஜென்ட் ஆபீசர் சொல்றாங்க, ஹெஸ்பல்லா ஈரான்ல இருக்கக்கூடிய பீரூட்ல இருக்கக்கூடிய விமான நிலையத்தை ஈரானுடைய ஆயுதங்களை அங்க ஸ்டோர் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை ஆயுதங்களை ஸ்டோர் பண்ண பயன்படுத்துறது எவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம் தெரியுமா? ஈரான்ல கோடிக்கணக்கான மக்கள், உலகம் முழுவதுமான மக்கள் வந்து அங்க போறாங்க வர்றாங்க. அது ஒரு சாங்ஷன் கண்ட்ரி, அது வேற விஷயம். பொருளாதாரத்தில் மிகவும் குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய பொருளாதாரமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான், ஈரான், இந்த லெபனன், இந்த ஹமாஸ், இவனுங்கெல்லாம் சேம் ஒரே கட்சிகள். இங்க பாருங்க, பாலிஸ்டிக் பாம்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ், இந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ், லேசர் கைடட் மிசைல்ஸ், இது எல்லாமே அந்த பியூரிட் விமான நிலையத்தில் ஒரு ஏர்போர்ட்ல இராணுவ குறிக்கோள்களுக்காக எப்ப வேணும்னாலும் அது வெடிக்கலாம் அப்படிங்கிற பயத்துல மக்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு, அந்த ஏர்போர்ட்ல வேலை செய்யக்கூடிய மக்கள் பயப்படுற அளவுக்கு லெபனனுக்கு அனுப்ப வேண்டிய ஆயுதங்களை ஈரான்ல பீரூட் ஏர்போர்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதா ஒரு ரகசிய தகவல் வெளியாகிருக்கு. லெபனன் நாட்டின் போக்குவரத்து மந்திரி அதை இல்லைன்னு சொல்றாரு, கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவாரு, அர்த்தமற்றவை அப்படின்னு சொல்றாரு, கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவாரு. Hezbollah is using Beirut Airport to store Iranian arms, Lebanese whistleblowers claim. ஒரு நாட்டில் போருக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்களில் விமான நிலையத்தில் ஸ்டோர் பண்ணுறவன் அறிவுள்ளவனா? இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக விமான நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களே ரகசியமான இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த குண்டுகள் வந்து மிகப்பெரிய மர்மமான பெட்டிகளில் ஈரான்லேருந்து வருது, நாங்கள் இதை பற்றி தெரிஞ்ச பிறகு இது மிகவும் டேஞ்சரான விஷயமாச்சே அப்படின்னு அதிகாரிகள்கிட்ட போய் சொன்னோம். இந்த பெட்டிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா இந்த பெட்டிகள் வெடிச்சே நம்ம மரணம் அடைந்துருவோமோ, அல்லனா இஸ்ரேல் எப்படியாவது நம்மளெல்லாம் கொன்னுடுவான் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் அவன் தாக்குற வரைக்குமாவது உயிரோடு இருப்போம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூல சொல்லி கவலைப்படுறாங்க. ஈரான் லயபிள் டு ஜாயின் ஃபைட் இஃப் இஸ்ரேல் டேக்ஸ் ஆன் ஹெஸ்பல்லா. அமெரிக்காவை எச்சரிக்கை சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, ஈரான் வந்து கண்டிப்பாக, அதாவது இஸ்ரேல் வந்து எப்போ ஹெஸ்பல்லாவை ஒரு போர் அடிப்படையில் தாக்குமோ, இப்போவும் ஹெஸ்பல்லா தாக்கிக்கிட்டே தான் இருக்கு வடக்கு பகுதியிலிருந்து, இவன் அதுக்கு அப்பப்ப 1-2 மிசைல்ஸ் அனுப்பி அதுக்கு பதிலடி கொடுக்குறான், ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் செய்கிறான். ஹெஸ்பல்லாவுக்கு உள்ளேயே ஒரு சில அதிகாரிகளை கொலை பண்ணியிருக்காங்க, கொன்னிருக்காங்க. ஆனால் ஒரு போர் அடிப்படையில் இன்னொரு ஒரு செகண்ட் ஃப்ரண்ட் வார் அப்படின்னு இஸ்ரேல் இன்னும் தொடங்கலை. அதுக்கு தான் அமெரிக்கா எச்சரிக்கை கொடுக்குறான். அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சர்
பாதுகாப்பு மந்திரிகள் பாதுகாப்பு தலைவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இஸ்ரேல் ஹெஸ்பல்லாவை எதிர்த்து போராடினால், ஒரு போரை தொடங்கினால் ஈரான் அதற்காக கண்டிப்பாக பதிலடி கொடுக்கும். அங்க பிரவுன் அப்படிங்கிற ஒரு பெரிய அதிகாரி சொல்றாரு, அமெரிக்கா வுட் நாட் லைக்லி பி ஏபிள் டு ஹெல்ப் இஸ்ரேல் டிஃபெண்ட் இட் செல்ஃப் அகெயின்ஸ்ட் அ பிராடர் ஹெஸ்பல்லா வார் இன் எஃபெக்டிவ் மேனர் அஸ் இட் ஹெல்ப்ட் இஸ்ரேல் ஃபைட் ஆஃப் அன் ஈரானியன் பராஜ் ஆஃப் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் இன் ஏப்ரல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏப்ரல் மாதத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மிசைல்ஸை வந்து ஈரான் ஒரே நாளில் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் செஞ்சது ஞாபகம் இருக்கா? அந்த தாக்குதலை வந்து மொத்தமாக ஒரு மிசைல் கூட இஸ்ரேலுக்குள்ள விழாமல் பாதுகாத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவின் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ சொல்கிறார் இந்த பிரவுன் சொல்கிறாரு, இஸ்ரேல் வந்து ஹெஸ்பல்லாவை ஒரு போர் அடிப்படையில் தாக்கினா கண்டிப்பாக ஈரான் ஹெஸ்பல்லாவுக்கு உதவியாக போருக்கு வரும். அப்படி வரும்போது ஏப்ரல் மாதத்தில் இஸ்ரேலை அமெரிக்கா காப்பாற்றின மாதிரி ஒரு முழு போரில் அப்படி காப்பாற்ற முடியாது, இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவ முடியாது. ஹெஸ்பல்லா அவனுடைய ஷார்ட் ரேஞ்ச் ராக்கெட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை பயன்படுத்த தான் தாக்குதான். அப்படி தாக்கும்போது அவனுடைய ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் அல்லது ராக்கெட்ஸை வந்து இவனுடைய பெரிய உலகமகா டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, ஏவுகணை டிஃபென்ஸ் சிஸ்டம், அது பாதுகாக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அமெரிக்க தலைமையில் அமெரிக்க மிலிட்டரியில் அது ஒரு பெரிய சிக்கலாக விவாதிக்கப்படுது. இஸ்ரேல் லெபனன் மீது இராணுவ தாக்குதல் நடத்தினா ஈரான் ஹெஸ்பல்லாவை பாதுகாக்க ஒரு போருக்கு வரும். அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக உதவ முயற்சி செய்தாலும் இந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை ராக்கெட்டுகளை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றார். ஆப்டர் அன்அக்செப்டபிள் ஹெஸ்பல்லா த்ரெட்ஸ் யூரோப்பியன் மினிஸ்டர்ஸ் ஃபியர் மிடில் ஈஸ்ட் எஸ்கலேஷன். ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே பயப்படுறாங்க. அதாவது ஹெஸ்பல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த போர் வரக்கூடாது அப்படின்னு சுத்தி சுத்தி எல்லா இடத்துலையுமே பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு. ஆனா அது எதுக்குமே எந்த ஒரு அர்த்தமான முடிவுமே கிடைக்கல. இப்போ மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே இன்க்ளூடிங் மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாருமே கவலைப்படுறாங்க. இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்பல்லா இடையே மோதல்கள் தொடர்ந்து நடக்குது. அப்படி தொடர்ந்து நடக்குமானால் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களுடைய வீடுகளை விட்டு ஏற்கனவே வெளியேறி ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, கனடா, யூகே இந்த மாதிரியான நாடுகளில் இருந்து லெபனனில் இருக்கக்கூடிய குடிமக்களை ஏற்கனவே வெளியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் தலைவர்களும் சரி மேற்கத்திய நாடுகளின் தலைவர்களும் சரி இந்த மோதல்களை எப்படியாவது அமைதியாக முடிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு வெற்றியுமே கிடையாது. ஹெஸ்பல்லாவுக்கு எப்படியாவது ஒரு போர் நடக்கணும். ஈரான் வந்து ஹெஸ்பல்லாவை பயன்படுத்தி வடக்கு பகுதியில் இவன் வந்து காசாவுக்குள்ள போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் வடக்கு பகுதியிலேருந்து ஒரு பெரிய போரை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஹமாஸ், ஹெஸ்பல்லா, ஈரான், ஹவுதி எல்லாருடைய ஆசை. ஹெஸ்பல்லா தலைவர் அந்த ஹாசன் நசரல்லா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சொல்றாரு, ஈரான், ஈராக், சிரியா, ஏமன் மற்ற நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போர் வீரர்களை அனுப்ப எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஆனா ஹெஸ்பல்லாவுக்கு மட்டுமே ஏற்கனவே 100,000 போர் வீரர்கள் 100,000 போர் வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உலக அளவில் ஒரு பெரிய சிக்கல் நடக்க போகுது மணி ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம போட போற ஒரு வீடியோவை நீங்க பாருங்க. ஏன்னா உலகம் முழுவதுமாக சுத்தி சுத்தி ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பக்கம் நடக்கு. உங்களுக்கு தெரியுமா, நேத்து ரஷ்யாவுக்குள்ளேயே ஒரு பெரிய டெரர் அட்டாக், ரஷ்யாவில் நடக்கக்கூடிய துயரமான சம்பவத்தை பற்றி நீங்க பாருங்க. டகஸ்தானில் ஒரு சில இஸ்லாமிய டெரரிஸ்ட், அதாவது சினிமா கோஸ், சிர்ச்சஸ் மற்றும் இது மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 19 பேர், அதில் 15 பேர் போலீஸ், 19 பேர் அந்த இடத்துலயே இறந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு யாருமே இதுவரைக்கும் பொறுப்பெடுக்கல. புட்டின் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக். இதனால டகஸ்தானில் 3 துக்கம் அனுசரிக்கப்படுது. இது ரஷ்யாவை மொத்தமாக, ரஷ்யா முழுவதுமாக ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. டகஸ்தான் கவர்னர் செய்கோர் மெலிகோ இஸ்லாமிய ஸ்லீப்பர் செல்கள் தான் இந்த நடவடிக்கையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆனா இதுவரைக்கும் புட்டினுக்கு அதற்கான ஆதாரங்களை கொடுக்கல. மாஸ்கோவின் ரஷ்யாவின் உக்ரைன் வார்ல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால ஊருக்குள்ளாடியே நடக்கிற அதிகமான விஷயங்களை இவங்க கவனிக்கல. ஓவர் 15 ரஷ்யன் காப்ஸ் போலீஸ் சிவிலியன்ஸ் கில்ட் இன் அட்டாக்ஸ் இன் சினகாக்ஸ் சர்ச்சஸ் இன் டகஸ்தான். இந்த சம்பவத்தை உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய ரஷ்ய மக்களும் சரி ரஷ்யன் ஸ்பீக்கிங் மக்களும் சரி எல்லாருமே கண்டனம் செஞ்சிருக்காங்க. உலகம் முழுவதுமாக, அதாவது இஸ்ரேலுக்குள்ளேயே
இது மாதிரியான பயங்கரவாதத்தை உலகம் முழுவதுமாக எதிர்க்கணும் அப்படின்னு இஸ்ரேலுக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க. ரஷ்ய மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் இஸ்ரேலே ஆழ்ந்த அனுதாபம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் பாருங்க, அவன் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்காக ஹமாஸ் அழிக்கிறதுக்காக தன்னுடைய நாட்டில் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் ரஷ்யாவில் நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதலுக்காக அஞ்சலி செலுத்துகிறான். தீவிரவாதத்தை அந்த அளவுக்கு அவன் எதிர்க்கிறான். மை ஃப்ரெண்ட்ஸ், நெத்தன்யாகு அவங்க நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில் கிட்ட போய், நான் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதும் சரி, பிரைம் மினிஸ்டராக பதவி இழந்ததுக்கப்புறமும் சரி, என்னுடைய மனைவி சரா அவருடைய மனைவிக்கும் அவருடைய அவருக்கு ரெண்டு பசங்களுக்கும் வாழ்நாள் முழுவதுமாக பாதுகாப்பு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஆலோசனை குழு வந்து இன்னும் அதை பற்றி விவாதிக்கலை. நெத்தன்யாகு சேஸ் இன்டென்ஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஹமாஸ் ரீச்சிங் இட்ஸ் எண்ட் பட் வார் ஸ்டில் நாட் ஒன். அதாவது ஹமாஸை வந்து ஓரளவுக்கு காசாவிலிருந்து வெளியே தள்ளியாச்சு. ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிரச்சனை என்னன்னா, நெத்தன்யாகுவே சொல்கிறாரு இந்த போரில் இன்னும் நாங்கள் வெற்றியை பார்க்கலை, திஸ் வார் இஸ் ஸ்டில் நாட் ஒன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவருடைய குறிக்கோள், இஸ்ரேல் படையின் குறிக்கோள் வந்து மொத்த ஹமாஸையுமே அழிக்கணும் அப்படிங்கிறது தான். அது இன்னும் நடக்கலை. கேலண்ட் வந்து போறார், எங்க அமெரிக்கா போறார், ஒரு முக்கியமான கூட்டம் நடக்க போகுது. இந்த லெபனன் போர் மட்டும் வந்துச்சுன்னா மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர் உலகம் முழுவதுமாக பரவும். லெபனனில் இருக்கக்கூடிய ஹெஸ்பல்லா, அந்த நஸ்ரல்லா சொல்றாரு, ஹெஸ்பல்லா கிட்டேயே ஏற்கனவே 100,000 அதிகமான போர் வீரர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க போர் வீரர்கள் கிடையாது, அது ஒரு வேற டாபிக். 100,000 போர் வீரர்கள் இருக்காங்க. ஏமன், ஈரான், ஈராக் அப்படின்னு எல்லா நாட்டிலேருந்தையும் வீரர்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த நஸ்ரல்லா சொல்கிறார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இது ஒரு மிடில் ஈஸ்ட் வார். ஈரான் சொல்லுது இன்னொரு அரேப் வார் தொடங்குறத நாங்கள் சம்மதிக்க மாட்டோம், அதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் அடிப்போம் அப்படின்னு ஈரான் சொல்லுது. இந்த எல்லா நாடுகளுமே சேர்ந்து இஸ்ரேலை எதிர்கொள்ள தயார். இன்னொரு பக்கம் அமெரிக்கா சொல்லுது ஹெஸ்பல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் அப்படின்னு ஒன்று தொடங்குச்சுன்னா கண்டிப்பாக ஈரான் வரும். அப்படிப்பட்ட ஒரு போரில் வந்து இஸ்ரேலுக்கு இஸ்ரேலை காப்பாற்றக்கூடிய அளவில் அமெரிக்கா உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அமெரிக்கா இந்த போரை விட்டு பின்வாங்குறானா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். பாருங்க, அமெரிக்கா வேற வேற இடங்களில் வேற வேற ஸ்ட்ராட்டஜியில் கான்சன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு எங்கெங்கே எந்தெந்த நேரம் எப்படி போர் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆசை. அது என்னென்ன போர், இந்த ஹெஸ்பல்லா லெபனன் இஸ்ரேல் போர் வருமானால் அது எப்படி மொத்த உலக போராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். நான் சொல்றேன், இட்ஸ் டூ லேட் டு ப்ரிவெண்ட் அ வேர்ல்டு வார், தேர்ட் வேர்ல்டு வார். ஒரு மூன்றாம் உலக போர் வர வேண்டிய, அதாவது வரப்போகிற போரை தடுக்க வேண்டியதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. இனிமே யார் நினைச்சாலும் திடீரென வரப்போகிற இந்த மூன்றாம் உலக போரை தடுக்கவே முடியாது மை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை மை ஃப்ரெண்ட் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.